வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ முகமது கஜினி கொள்ளையடித்து சென்ற கோயிலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு அப்டேட்டாக வரும். அந்த காலத்தில் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான கோவில்களை போல் இன்றைய காலத்தில் கட்ட முடியாமல் போனது ஆச்சரியமாகவே உள்ளது. காரணம், எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாத 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலங்களில் எப்படி இந்த மாதிரியான அதிசயிக்கத்தக்க வகையில் மிக பிரம்மாண்ட கோவில்களை கட்டி எழுப்பியுள்ளன என்பது இன்றைய ஆராய்ச்சியாளர்களுக்கே சவாலாக உள்ளது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எத்தனையோ வெளிநாட்டு மன்னர்களும் கொள்ளையர்களும் இந்தியர்களை பற்றியும் இங்குள்ள கோவில்களை பற்றியும் செவிவழி செய்தியாக கேள்விப்பட்டதை காணலாம். இந்தியாவின் மீது தொடர்ந்து படையெடுத்து வந்து இங்கிருந்த கோவில்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு கோவில்களிலிருந்து செல்வங்களை கொள்ளையடித்ததோடு கோவில்களையும் இடித்து தரைமட்டமாக்கி துவம்சம் செய்துவிட்டு சென்றதுண்டு. அதிலும் குறிப்பாக முகமது கஜினி தொடர்ந்து 18 முறை இந்தியாவின் மீது படையெடுத்து வந்து இங்கிருந்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்றான். 18வது முறையாக இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தபோது அவன் குறிவைத்தது ஒரே ஒரு கோவிலைத்தான். அதுதான் குஜராத்தின் புகழ்பெற்ற சோமநாதர் கோவிலைத்தான். சோமநாதர் கோவிலை பற்றிய ஆச்சரியங்கள் உலகம் முழுவதும் தெரிந்திருந்தது. அதன் காரணமாகவே 17வது முறை கஜினி முகமது இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தபோது அவன் குறிவைத்தது புகழ்பெற்ற சோமநாதர் ஆலயத்தை தான். அது ஏன் அந்த கோவிலின் மீது குறிவைத்தான் என்பதுதானே உங்கள் கேள்வி. அன்றைய காலத்தில் இந்தியாவின் இருந்த கோவில்களில் மிகவும் பணக்கார கோவில் அதுதான். ஒரே வரியில் சொல்வதென்றால், அவன் சோமநாதர் கோவிலில் இருந்து கொள்ளையடித்த தங்கத்தின் எடை மட்டும் 6 டன்னுக்கு அதிகம். அதோடு அந்த கோவிலில் இருந்த செல்வ வளத்தை தாண்டி 2 ஆச்சரிய அதிசயங்கள் இருந்தன. சோமநாதர் கோவில் கடற்கரை ஒட்டிய கோவில் என்பதால் தினசரி காலையும் மாலையும் ஒரு பெரிய கடல் அலை ஒன்று எழும்பி சோமநாதர் கோவில் படிக்கட்டுகளை முத்தமிட்டு திரும்பும். இன்றைய கட்டடக்கலை வல்லுநர்களுக்கு இது புரியாத புதிர்தான். மற்றொரு ஆச்சரியம், இந்த கோவிலில் கருவறை லிங்கம்தான். மற்ற கோவில்களில் இல்லாத அதிசயம் சோமநாதர் கோவில் லிங்கத்திற்கு இருந்தது. அந்த கோவில் கருவறை லிங்கம் மற்ற கோவில்களை இருப்பதைப் போல் தரையில், அதற்கு மாறாக எந்தவித பிடிமானமும் இல்லாமல் அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த ஒரு கணம் கஜினி முகமது ஆச்சரியப்பட்டான் என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சோமநாதர் கோவிலைப் போலவே இந்தியாவில் எத்தனையோ கோவில்களில் மர்மங்கள் நிறைந்துள்ளது.